हेलो मैडम, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பேசிக் ஆஃப் பாசிங் பீம். அதாவது சிங்கிள் ரெயின்போர்ஸ் பீம், எதை மேபே டபுள் ரெயின்போர்ஸ் ஆர் சிங்கிள் ரெயின்போர்ஸ் எல்லாம் சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் சைஸ் ஆஃப் பீம் நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். அதாவது ஒரு பீமோடைய கிளியர் ஸ்பான் கொடுத்துருவாங்க. கிளியர் ஸ்பான் என்னன்னா, சப்போர்ட்டோட ஃபேஸ்ல இருந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டோட ஃபேஸ் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆனது கிளியர் ஸ்பான் சொல்லுவாங்க. அந்த கிளியர் ஸ்பான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பீம் சப்போர்ட் இடையில இருக்கிற கிளியர் ஸ்பான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிளியர் ஸ்பான் இருக்கு, பிளஸ் இதுக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய லோடு எவ்வளவு, லைவ் லோடு எவ்வளவுன்றது டேட்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேட்டா மட்டும் வச்சு ஒரு பீம் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற டாபிக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ் ஆஃப் பீம் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் பீம் டிட்டர்மைன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, விட் ஆஃப் பீம், டெப்த் ஆஃப் பீம் இது ரெண்டு தான் தேவை. ஸோ விட் ஆஃப் பீம் அண்ட் டெப்த் ஆஃப் பீம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ் லென்த் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுது. எஃபெக்டிவ் லென்த்னா என்ன அப்படின்னு அப்படின்னா, உங்களுக்கு கிளியர் ஸ்பான்ன்றது சப்போர்ட்டுக்குரிய அந்த சப்போர்ட்டுடைய இந்த ஃபேஸில் இருந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுடைய ஃபேஸ் வரைக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து கிளியர் ஸ்பான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளியர் ஸ்பான்ல இருந்து எஃபெக்டிவ் ஸ்பான், அதாவது எஃபெக்டிவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இது கிளியர் ஸ்பான் சொல்லியாச்சு. இந்த சப்போர்ட்டுடைய விட் வந்து பிடபிள்யூ போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் சப்போர்ட்டுடைய விட் வந்து பிடபிள்யூ அப்படின்னு போட்டிருக்கேன். நமக்கு எஃபெக்டிவ் லென்த் நான் என்ன அப்படின்னா, இந்த சென்டர் பார்க்கலையா, சப்போர்ட்டுடைய சென்டர், நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டுடைய சென்டர், இது இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த எஃபெக்டிவ் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, சப்போர்ட்டோட டோட்டல் விட் வந்து பிடபிள்யூ, இதே பாதி என்ன இருக்கும் பிடபிள்யூ பை டூ, நெக்ஸ்ட் அந்த சைடில் ஃபுல் பெட் வந்து பிடபிள்யூ, சப்போர்ட்டோட மிடில் இருந்து வர எடுத்தவர்கள் பிடபிள்யூ பை டூ. ஸோ அப்போ பிடபிள்யூ பை டூ பிளஸ் எல் பிளஸ் பிடபிள்யூ பை டூ, இதுதான் வந்து எஃபெக்டிவ் ஸ்பான். பிடபிள்யூ பை டூ பிளஸ் எல் பிளஸ் பிடபிள்யூ பை டூ இதுதான் வந்து சிம்பிள் சப்போர்ட் பீம் வந்து எஃபெக்டிவ் ஸ்பான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று கேண்டிலீவர் பீமாக இருந்தால், ஸோ எஸ்எஸ்பி அண்ட் எக்ஸிபி ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன், சிம்பிள் சப்போர்ட் பீம் அண்ட் கேண்டிலீவர் பீம். ஸோ ஒரு கேண்டிலீவர் பீமாக இருந்ததுனா கிளியர் ஸ்பான் வந்து எந்த இடத்துல சப்போர்ட்டுடைய ஃபேஸ் அந்த இடத்துல இருந்ததுதான் வந்து எல்லு சொல்லியிருக்கேன். ஸோ பீமுடைய எண்டு வந்து இடம். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது தான் வந்து கிளியர் ஸ்பான். அந்த விட் ஆஃப் சப்போர்ட் வந்து பிடபிள்யூ. ஸோ அந்த எஃபெக்டிவ் ஸ்பான்ன்றது என்னது, சப்போர்ட்டுடைய சென்டர்ல இருந்து பீமுடைய எண்டு வரைக்கும் இருக்கிறது தான் வந்து எஃபெக்டிவ் ஸ்பான். ஸோ அப்போ சப்போர்ட்டுடைய சென்டர் விட் எவ்வளோ இருக்கும், பிடபிள்யூ பை டூ, நெக்ஸ்ட் கிளியர் ஸ்பான் வந்து எல். ஸோ அப்போ எஃபெக்டிவ் லென்த் என்ன அப்படின்னா, எல் பிளஸ் பிடபிள்யூ பை டூ. ஸோ இதுதான் வந்து கேண்டிலீவர் பீமுடைய எஃபெக்டிவ் ஸ்பான். அந்த ஐஎஸ் 456 போலர் ப்ரொவிஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பி சப்போர்ட் பீமாக அடிஷ்னல் கண்டிஷன் என்ன, லென்த் பிளஸ் எஃபெக்டிவ் லென்த். அண்ட் இதே வந்து கேண்டிலீவர் பீமில் கிளியர் ஸ்பான் பிளஸ் எஃபெக்டிவ் லென்த் பை டூ. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கிரிட்டேரியாவில் எது வந்து லோயஸ்டோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் லென்த் எடுப்பாங்க. சரி, இதுலேயும் இது ரெண்டில் லோயஸ்ட் எதுவோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் ஸ்பான். ஸோ ஒரு பீமோடைய எஃபெக்டிவ் ஸ்பான் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ப்ரொசீஜர் தான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் சப்போர்ட் பீமாக இருந்தால் பி பை டூ பிளஸ் எல் பிளஸ் பி பை டூ, நெக்ஸ்ட் இன்னொரு கிரிட்டேரியா வந்து எல் பிளஸ் டி. ஸோ ரெண்டில் எது லோயஸ்டோ அதுதான் எஃபெக்டிவ் ஸ்பான். இதே கேண்டிலீவர் பீமாக இருந்ததுன்னா ஸ்பான் பிளஸ் சி பை டூ ஆர் ஸ்பான் பிளஸ் பிடபிள்யூ பை டூ. ஸோ இந்த ரெண்டு கிரிட்டேரியாவில் லோயஸ்ட் எதுவோ அதுதான் வந்து கேண்டிலீவர் பீமுடைய எஃபெக்டிவ் லென்த் எடுத்துருக்கோம். எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸோ பீமுடைய சைஸ், அதாவது பிரெட் அண்ட் எஃபெக்டிவ் டெப்த், ஸோ இதை வந்து நம்ம அசியூம் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறோம்னா,
effective simply support beam aagna effective span divided by 10 adha vandu effective span divided by 12 so in the range la illa vandu nama depth choose pannikalam so udaharanathukku effective span vandu 6000 ah irukku abingumbodhu adha 6 meter abingumbodhu 6000 by 10 to 6000 divided by 12 adhaavadhu 600 to 500 so in the range la nama vandu effective depth vandu choose pannikalam so adhu 500 ah edukalam 600 ah edukalam nama decide pandrathu pottaa indha area 550 ah nama eduthiralam so effective depth decide pandra criteria vandu paathina simple probability vandu l effective by 10 illa vandu l effective by 12 indha range ku illa vandu value assign pannikalam so adhe maari cantilever beam ah irundha l effective by 5 adhula vandu l effective by 7 இந்த ரேஞ்சில வந்து நம்ம எஃபெக்டிவ் ஸ்பான் வந்து டிசைட் பண்ணிடலாம் சோ உதாரணத்துக்கு லெந்த் வந்து ஒரு 3.5 மீட்டர் நிச்சயம் சோ 3500 / 5 to 3500 / 7 சோ இது வந்து 100 to 500 சோ இந்த ரேஞ்சில வந்து நம்ம எஃபெக்டிவ் டெப்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எஃபெக்டிவ் அசூம் பண்ற ரேஞ்ச் தான் வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஹையஸ்ட் எடுக்குமா லோயஸ்ட் எடுக்குமான்றதெல்லாம் கேட்கறது கிடையாது சோ இந்த வீட் இந்த ரேஞ்சில எந்த ராக்கியோட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் டெப்த் அதிகமா போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா மொமன் கேரி கெபாசிட்டி ரைஸ் ஆகும் டெப்த் லோயர் எடுத்தா இருக்கும்போது மொமன் கேரி கெபாசிட்டி கம்மியாகும் ஸோ நம்ம வந்து ஒரு லோடை பொறுத்து இதே வந்து 6 மீட்டர் ஸ்பான் உள்ள பீம் வந்து லோடிங் கண்டிஷன் உங்களுக்கு அப்படிதான் அப்படின்னும் போது நீங்க லோயர் டெப்த் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 6 மீட்டர் ஸ்பான் வந்து லோடிங் அதிகமா வரும்போது ஹையர் டெப்த் சூஸ் பண்ணுறது பெட்டர் ஸோ டெப்த் ரைஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து மொமன் கேரி கெபாசிட்டி அதிகமாகும் ஸோ எப்படி அதிகமாகும் அப்படின்னா எம் யூனிட் டு கியூ பி பி ஸ்கொயர் ஸோ டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் போது ஸ்கொயர் அதாவது இந்த பவர் ஆஃப் 2 ல வந்து நம்ம மொமென்ட் கேரி கெபாசிட்டி வந்து ரைஸ் ஆகுது சோ அதனால வந்து மேக்ஸிமம் டெப்த் எடுக்கும் போது நம்ம மொமென்ட் கேரி கெபாசிட்டி ஜாஸ்தி லோயர் டெப்த் எடுக்கும் போது மொமென்ட் கேரி கெபாசிட்டி கம்மி ஆகும் சோ நம்ம அதுக்கு ஒரு லோடிங் கண்டிஷன் கொடுத்து நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் சார் டைரக்டா 600 போய் லோட் நிறைய லோட் ஆகுமே எதுக்காக வந்து ரீசன் என்ன பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் சோ நம்ம லோட் கம்மியா வர போகுது அப்படி இருக்கும்போது எதுக்கு நிறைய காம்பனி நம்ம உள்ள ஒரு டெப்த் போட்டுருக்கோம் டெப்த் ரிடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ரேஞ்சு சொல்லியிருக்காங்க சின்ன சிம்பிள் சப்போர்ட் பீம் இருந்தா எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை 10 அதுல இருந்து எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை 12 ஸோ இந்த ரேஞ்ச் கூட ஒரு டெப்த் சூஸ் பண்ணிக்கலாம் கேண்டிலீவர் பீம் இருந்தா எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை 5 அதுல இருந்து எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை 7 இந்த ரேஞ்சில் ஒரு லென்த் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதே வந்து விட்த் ஆஃப் பீம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டி பை 2 ஸோ அதுலேருந்து 50% ஆஃப் டெப்த் அதுலேருந்து 2/3 ஆஃப் டெப்த் அதாவது 67% அப்ராக்சிமேட்டாக 67% ஆகும் ஸோ டி பை 2லேருந்து 2/3 ஆஃப் டெப்த் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பிரெத் வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டி பை 2 இந்த ரேஞ்சில் தான் வந்து சப்போர்ட் வித்து வந்து சூஸ் பண்ணுவோம் இன்னொரு கிரைட்டேரியா என்ன நம்ம சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறது சப்போர்ட்டோட வித்து எவ்வளோ இருக்கும் சேம் அதே அளவுக்கு வந்து பீம் உடைய வித்தும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ரேஞ்ச் வந்து டி பை 2 டு 2/3 ஆஃப் டி யூஸ்வலாக இந்த சப்போர்ட் வித்து எவ்வளோ இருக்குமோ அதே அளவு வந்து பிரெத் எடுத்துக்கணும் ஸோ சப்போர்ட் வித்து நமக்கு தெரியாத பட்சத்தில் டெப்த்தில் பாதி அப்படியே வந்து விட்த் எடுத்துக்கணும் டூ-தேர்ட் ஆஃப் டெப்த் வந்து விட்தாக எடுத்துக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் பார்க்கணும் நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் பார்க்கணும் டெப்த் எவ்வளோ அசீவ் பண்ணுறோம் பிரெத் எவ்வளோ அசீவ் பண்ணுறோன்றது பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் லென்த் டெப்த் அண்ட் விட்த் இது ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஓவரால் டெப்த் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாங்க ஸோ ஓவரால் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் உடைய
effective power எவ்வளவு அப்படிங்கறது நமக்கு தெரியும் effective power என்ன சொல்லிருக்கேன் ஏற்கனவே ஒரு பீம் இருக்கு அந்த பீம்ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க
So we have the overall length calculate. Next, load calculation. So first the size of the beam determined by the length, limited length, width, limited depth, overall length. So we have the determined by the length. So, if you add the beam,
maximum 22 mm. So simply support the maximum the load cases are in the maximum the load cases are problems in the element. Here are the very rare case of loading condition. Next, at the next step, cantilever beam la eppadi element bending mode vandu calculate pannuvanga problem. Next vandu cantilever cantilever beam ah irundha so the load eppadi calculate pannuvanga pathina indha cantilever beam so the cantilever beam overall ku vandu capital D நாம சிம்பிள் சப்போர்ட் பீம் என்ன பண்ண எத்தனை 25 இன்டூ ரெட் இன்டூ எலக்ட்ரிக்கல் 1 மீட்டர் போடுறோம் பட் இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரீசன்னா நம்ம சிம்பிள் சப்போர்ட் பீம் வந்து ஃபுல் ரெக்டாங்குலர் பீமா இருக்கு சோ அதனால ரெட்டிகுலர் டெப்த் வந்து காமா எடுத்துறோம் பட் கேன்டிலீவர் பீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்ட்ல வந்து மேக்ஸிமம் டெப்த் எவ்வளவு ரெடிஷன் டெப்த் எவ்வளவு நம்ம அது பண்றோம் கால்குலேட் பண்றோம் சோ அந்த டிசைன் டெப்த் வந்து டோட்டல் டெப்த் வந்து ஃபிக்ஸ்டு எண்ட்ல இருக்கும் இதே ஃப்ரீ எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா depth of the approximate of the overall depth padiyan so approximate of 50% so our depth reduce aagudhenna bodhu nama bending mode epdi calculate pannanum paathina or procedure nama calculate pannalam mundhana very weight into breadth into average depth adhaadu ஓரா டெப்த் பிளஸ் டெப்த் அட் 3 எண்ட் டிவைடட் பை 2 ஆவரேஜ் டெப்த் எடுத்து நாம கால்குலேட் பண்ணலாம் பட் அது வந்து அக்யூரேட்டா வருமானு கேட்டா இல்ல ஒரு சின்ன வேரியேஷன் கண்டிப்பா இருக்கு சோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாம நாம என்ன பண்றோம் அப்படினா இந்த பீம் வந்து ஒரு ரெக்டாங்குலர் போஷன் ஆகும் பாட்டம் வந்து ஒரு ட்ரையாங்குலர் போஷன் ஆகும் வெச்சுக்கோ சோ அப்ப என்ன ஆகுதுனா ஒரு ரெக்டாங்கிள் சோ ரெக்டாங்கிள் பீம் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் பீம் அந்தமாரி ரெண்டாக நாம பிரிச்சுக்கலாம் சோ இந்த பீம் போது ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பீமுக்கு 25 இன்டு பிரெட் இன்டு டெப்த் ஆஃப் ரெக்டாங்கிள் போஷன் இன்டு 1 மீட்டர் சோ இந்த 1 மீட்டர் வந்து யூடிஎல் லோடு போல தான் 1 மீட்டர் எடுத்துக்கோம் பட் இப்போ நாம என்ன பண்றோம்னா ஹோல் ரெக்டாங்கிள் பிளாக் ஒரு ஃபுல் வெயிட் எடுத்துக்கோம் அதுல சிஜி என்ன ஆக்ட் ஆகுதுன்றது வந்து நம்ம சிஜி டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணி மொமெண்ட் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எஃபெக்டிவ் லென்த் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கணும் ஒன் மீட்டர் யூடியலாக வந்து நம்ம எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் போர்ஷன் ட்ரையாங்குலர் போர்ஷன் வந்து 25 இன்டூ ஏ ஆஃப் ட்ரையாங்குலர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் breadth into height சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல height வந்து பாத்தீங்கன்னா இது d base வந்து பாத்தீங்கன்னா இந்த length சொல்லுவாங்க so half of breadth into effective length தான் வந்து நம்ம area into இந்த width வந்து volume so அப்ப என்ன பண்றோம்னா so rectangle வந்து 25 into breadth into length இதுதான் வந்து volume next இதே வந்து triangle இருந்துனா 25 into 1/2 into b triangle into l effective இது வந்து area into width so இது சேர்த்தோம்னா அதுதான் volume so இந்த formula பயன்படுத்தி rectangle portion தனியா weight triangle portion தனியா weight கண்டுபிடிக்கலாம் rectangular portion road actor உடைய position வந்து பாத்தீங்கன்னா half of the length so rectangular portion வந்து cj வந்து center point so அப்ப x1 bar வந்து l/2 so இதே triangular portion வந்து பாத்தீங்கன்னா cj வந்து இந்த எண்ட்ல இருந்து l/3 இந்த எண்ட்ல இருந்து 2/3 of l
சோ நமக்கு வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் போட்டுலாம் தேவை சோ அப்ப L by T சோ அந்த டெட் லோட் சோ L by 25 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அதுல வந்து வால்யூம் வந்து அப்ளை பண்றோம் பிரெத் லெத் லெத் அதே மாதிரி ட்ரையாங்கிள் போஷன் வந்து 25 into ஏரியா into வால்யூம் அதாவது ஆஃப் டெப்த் into L effective into பிரெத் இந்த மாதிரி பண்ணோம்னா டோட்டல் டெட் லோட் இன் ட்ரையாங்கிள் போஷன் இது வந்து டோட்டல் டெட் லோட் டு rectangle portion rectangle cg வந்து எக்ஸாக்ட்டா சென்டர் சோ அதனால x bar வந்து l by 2 triangle cg வந்து இந்த எண்ல இருந்து l by 3 இந்த எண்ல இருந்து 2/3 ஆஃப் l சோ நமக்கு இந்த எண் தான் தேவைன்றதால l by 3 எடுத்துக்கோம் சோ அப்ப நம்மளுடைய கன்வீனியன்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா wd1 into x1 bar plus wd2 plus x2 bar அதாவது நம்ம இந்த எண்ண பொறுத்து மூமென்ட் தேவை இது வந்து wd1 லோடிங் ஆக்ட் ஆகுது மினிமம் பண்ணனும் என்னது லோட் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதாவது wd1 லோட் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து x1 பார் அதே மாதிரி ட்ரையாங்கிள் போஷன்ல உங்க லோட் வந்து wd2 இந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் போது நம்ம மொமெண்ட் எடுக்கிறோம் wd2 இன்டு லெந்த் வந்து l/3 அதாவது wd2 லோட் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து x2 bar so substitute பண்ணா உங்களுக்கு வந்து dead load ஆல் வரக்கூடிய வெண்டியூம் கிடைக்குது next live load ஆல் வரக்கூடிய வெண்டியூம் பாத்தீங்கன்னா wl2/2 simply support வந்து wl2/8 னு போடுறோம் so அந்த லோடிங் கண்டிஷனுக்கு maximum வெண்டியூம் wl2/8 அந்த சப்போர்ட் கண்டிஷனுக்கு இதே கேண்டிலீவர் பீமா இருந்தா இந்த சப்போர்ட் கண்டிஷன் அதாவது 1/8 இந்த ஃபிக்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு maximum வெண்டியூம் வந்து பாத்தீங்கன்னா wl2/2 இது பாயிண்ட் லோடா ஃப்ரீ எண்ட்ல பாயிண்ட் லோடா இருந்தா wl(l) அதாவது லைன் லோட் இன்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரீ எண்ட் சோ அதான் வந்து பாயிண்ட் லோட் தான் இருக்குது இதே அந்த பாயிண்ட் லோட் சென்ட்ரல் லைன் கேர் ஆக்ட் ஆகுது அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு வெண்டிமன் ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும் சோ என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா wl(l) அதாவது எந்த பொசிஷன்ல ஆக்ட் ஆகுதோ அந்த லெந்த் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து wl அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து l' ஸோ அப்போ வெண்டிங் வந்து wl இன்டு l' ஸோ இப்போ இந்த ரெண்டு வெண்டிங் மூமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் டோட்டல் வெண்டிங் மூமெண்ட் அது 1.5 வெண்டு பண்ணோம்னா அதுதான் வந்து அல்டிமேட் வெண்டிங் மூமெண்ட் ஸோ சிம்பிள் சப்போர்ட் பீம்லையும் கேண்டிலேவர் பீம்லையும் எப்படி லோட் கால்குலேஷன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் சிம்பிள் சப்போர்ட் பீம் டேரக்டாக நம்ம வந்து யூடிஎல் லோடுக்கு எடுத்து போயிடலாம் ஸோ யூடிஎல் அண்டு லைவ் லோட் வச்சுட்டு wl2/8 போட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் வெண்டிங் கிடைச்சோம் ஸோ இதே கேண்டிலேவர் பீமாக இருக்குன்னா ரெக்டாங்குலர் போர்ஷன் ட்ரையாங்குலர் போர்ஷன் தனியாக பிரிக்கிறோம் ரெக்டாங்குலர் போர்ஷன் டோட்டல் யூனிட் வெயிட்டோட டோட்டல் வால்யூம் அப்ளை பண்ணுறோம் ட்ரையாங்குலர் போர்ஷனோட யூனிட் வெயிட்டோட டோட்டல் வால்யூம் அப்ளை பண்ணுறோம் ரெக்டாங்குலர் போர்ஷனோட சிஜி l/2 ட்ரையாங்குலர் போர்ஷனோட சிஜி வந்து l/3 ஸோ wd1 இன்டு x1 பார் ப்ளஸ் wd2 ப்ளஸ் இன்டு x2 பார் ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம ரெட் லோட்டால் வரக்கூடிய வெண்டிங் மூமெண்ட் நெக்ஸ்ட் லைவ் லோட்டால் யூடியா wl2/2 ஸோ இதனால் வரக்கூடிய வெண்டிங் மூமெண்ட் இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் வெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும் இதோட 1.5 அப்ளை பண்ணோம்னா அல்டிமேட் வெண்டிங் மூமெண்ட் ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம்னா எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம கிடைக்கும் இது ஆல்டர்னேட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா wd வந்து 25 இன்டு ஓவரால் டெப்த் ப்ளஸ் டெல்டா சி என் கேரேஜ் ஆவரேஜ் டெப்த் எடுத்துறோம் இன்டு 1 மீட்டர் போடினா உங்களுக்கு வந்து டெட் லோட் கிடைக்கும் இதே வந்து லைவ் லோட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூனியல் என்ன லைவ் லோட் இருக்கு இப்போ டோட்டல் லோட் வந்து wd ப்ளஸ் wl அல்டிமேட் லோட் வந்து 1.5 இன்டு w ஸோ உங்களுக்கு எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா wl2/2 ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அல்டிமேட் கொண்டாடுறோம் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதும் பண்ணலாம் பை அப்ராக்சிமேட் கால்குலேஷன் இன்னொன்று எக்ஸாக்டாக சிஜி வேல்யூஸ் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுற மெத்தடும் யூஸ் பண்ணலாம் ஸோ கேண்டிலேவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பீமோட சைஸ் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு பீம் பேக்காக லோடு என்ன அதனால் வரக்கூடிய வெண்டிங் மண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணியாச்சு
குறைவான அமௌண்ட்டாக இருக்கிறதாலும் சரி இல்லை ஜீரோ பெயிண்டிங் பண்ணதாலும் சரி இதே வேல்யூ யூஸ் பண்ணுறது வந்து ரேஸ் யூஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஏரியா இன்க்ளோஸ் பண்ண வந்து ரெண்டு சைடும் குறைச்சிடுறாங்க. எங்கே குறைக்க சொல்கிறாங்க அப்படின்னா 0.08 × L இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம 50% கட் பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த சைடும் 0.08 L ஸோ இந்த லெந்தில் வந்து 50% கட் பண்ணிடலாம். சார் இப்போ இங்கே ஜீரோன்னு ஆயிடுச்சு, எதுக்காக வந்து கொஞ்சம் ரீஇம்போர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து லோட் ரிவர்சல் ஏதாவது அதாவது மேலே தாண்ட ஆக்ட் ஆகக்கூடிய லோடு சப்போஸ் ரிவர்ஸில் கீழேருந்து மேலே ஆக்ட் ஆகுதுன்னு போது உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த எண்டில் சம் பெண்டிங்மெண்ட் வந்து வரலாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ லோட் ரிவர்சல் கண்டிஷன்ஸ் ஆர் எனி அதர் ஆக்சிடென்டல் கேசஸ் அந்த சைடு வந்து இங்கே சப்போஸ் பெண்டிங்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பீம் வந்து பெண்டிங்மெண்ட்டை தாங்காது. ஸோ அதனால் ஒரு மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதை கொடுக்குறாங்க. அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்போஸ் பீம்ன்றதால் ஹேண்டில் பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதாவது ஏரியா ஸ்டிங் எவ்வளோ அதில் ஒரு 20% வந்து ஹேண்டில் பார்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஹேண்டில் பார்ஸ் எதுக்கு ஸ்டிரப்ஸ் போடுறோம்னா அதை தாங்கி பிடிச்சி நிற்கிறதுக்காக ஹேண்டில் பார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரி இதுலேயும் வந்து ஹேண்டில் பார்ஸ் 20% யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்சிசி பீம் டிசைன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதில் அடிஷ்னலாக வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் லென்த்து, ஸோ சப்போர்ட்ஃபுல்லாக எவ்வளோ பீம் வந்து எவ்வளோ தூரம் போகணும், ஆங்கரேஜ் இந்த பெட்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த யூனிட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு பீம் டிசைன் பண்ணுறோம் போது ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட் வந்து எஃபெக்டிவ் லென்த்து, நெக்ஸ்ட்டு டெப்த் அசைவ் பண்ணுறோம், பிரெத் அசைவ் பண்ணுறோம், எஃபெக்டிவ் லென்த் டிசைன் பண்ணிவிட்டு ஓவரால் டெப்த் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லோட் கால்குலேஷன் போடுறோம். லோட் கால்குலேஷன் டெட் லோட், டிரைவ் லோட், டோட்டல் லோட், அல்டிமேட் டிசைன் லோட், நெக்ஸ்ட் டிசைன் பெண்டிங் பிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டெப்த் செக் பண்ணுறோம். ஸோ எம்யூ இப்போ டிபிடி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ரெக்வயர்ட் டெப்த் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்யூ பை கியூபி. ஸோ இதில் வந்து ரெக்வயர்ட் டெப்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம அசியூம் டெப்த்தோட கம்மியாக இருக்கும்போது நம்ம கால்குலேட் பண்ண டெப்த் வேல்யூ வந்து சேஃப் சைடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எம்யூ இப்போ கியூபி ஸ்கொயர். ஸோ அசியூம் பண்ண டெப்த் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இந்த எம்யூ லிங்க் வந்து எம்யூவோட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற கம்பாரிசன் செக் பண்ணிவிட்டு அது ஒரு அண்டர் இன்போஸ்டு செக்ஷனாக வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அண்டர் இன்போஸ்டு லீவ் பண்ணும்போது ஏசி கால்குலேட் பண்ணும்போது மைடேசம் FYACD மைனஸ் FYAC பை FCKBD. ஸோ அதாவது மெடிசை ஃபோர்ஸ் இன்டோ லிவராம். ஸோ அதில் சிம்பிஃபை பண்ணி இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏரியா ஸ்டீம் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஏரியா ஸ்டீம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பாஸ் எதிரில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாஸ் எப்படி அப்படின்னா ஒரு பாரோட ஏரியா வந்து ஸ்மால் ஏஎஸ்சி ஈக்குவல் டு 5/4 டயா ஸ்கொயர். ஸோ இதே நம்பர் ஆஃப் பார் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏஎஸ்சி டிவைடட் பை சிங்கிள் பாரோடைய ஏரியா. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா இதுதான் வந்து நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா 10 mm டயா யூஸ் பண்ணுறோம்னா அப்போது 10 mm டயா பாரோட ஒரு பாரோட ஏரியா என்ன கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ஏஎஸ்சியில் டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் பார் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் பார் வந்து 4, 3, 5 சிங்கிள் லேயராக பண்ணிக்கலாம். இதே 6 or 8 வரும்போது டபுள் லேயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கட்டைன் ப்ரொசீஜர். ஸோ ரெண்டுலேருந்து எவ்வளோ லென்த்து சொல்லியிருந்தோம் அந்த லென்த்தில் வந்து 50% பார் கட் பண்ணிடலாம். இதே கேண்டிகேட் பீமாக இருந்துச்சுன்னா ஹாஃப் ஆஃப் த லென்த்தில் வந்து 50% கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்சி பீம் டிசைன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். தேங்க்யூ.